நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ராசா ஒதுக்கியதாக சொன்ன 10 கோடி ரூபாய் இன்னும் வந்தடையவில்லை என உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கலந்து ஆலோசித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நீலகிரி மாவட்டத்தில் 283 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டு உள்ளதாகவும், முன்னெச்சரிக்கையாக 41 ஆம்புலன்ஸ்கள், 64 ஜேசிபி இயந்திரங்கள், 35 ஜெனரேட்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். அப்போது ராசா அளித்த 10 கோடி ரூபாய் குறித்த செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளிக்கும் முன் அருகில் இருந்த ஆட்சியரிடம் கேட்டுவிட்டு அது இன்னும் வந்து சேரவில்லை என கோபமாக பதிலளித்தார். போன வருஷம் 10 கோடி ரூபாய் ராசா ஒதுக்கினாரு. இதே போல மழையில பாதிக்கப்பட்டதுக்கு நீலகிரி மாவட்டம் 10 MPயோட நிவாரண தொகை 10 கோடி ரூபாய் ஒதுக்கினாரு. அது என்னாச்சு, ஒதுக்குனாங்களா செலவு பண்ணாங்களா? சொன்னாங்க ஒதுக்கல கேட்டு.